இல்லை எங்களை ஊரில் எங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்க, நாங்கள் உள்ளேயே அலோடு கிடையாது, எங்களெல்லாம் இன்னும் வந்து நடத்துகிற விதமே வந்து ரொம்ப இவங்களாக இருந்தாலே எங்களை வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, வாடி போடி அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க, எங்களை இன்னும் ஸ்கூலில் அலோடு பண்ண மாட்டாங்க, எங்களுக்குன்னு வந்து கரண்ட்டு கிடையாது, இது கிடையாது, சரி இவங்கள மாதிரிலாம் நம்ம நடிக்கிறமே அந்த மாதிரி இருக்காங்கன்னா, நான் சொன்னேன் என் லைஃப்லேயே நான் ரொம்ப பெருமைப்படுறது, நான் வந்து நான் இந்த வேஷம் போட்டது தான்க்கா, நான் உண்மையாக சொல்கிறேன், நான் உங்களே ஒருத்தனை இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க டக்குன்னு அவங்களுக்கு பயங்கரமாக அழுகு வந்துச்சு, நான் அவங்க கையை பிடிச்சிட்டேன், பிடிச்ச உடனே அவங்க பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே தேம்புது அவங்களுக்கு, சார் உங்களுக்கு இந்த படம் வந்துச்சுன்னா எல்லா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியுமா சார், இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, சாப்பாட்டு கஷ்டப்பட்டு டெய்லியே பிடிச்சி சாப்பிடுதுன்னு ஒரு கூட்டம் இருக்குன்னு தெரியுமா சார் அப்படின்னாங்க. இன்னும் நான் சொன்னேன், இல்லை கையால் உலகம் ஃபுல்லாக தெரியும் கண்ணுன்னு பயங்கரமாக அழுகுறாங்க. போதும் சார், இது போதும் சார், எங்களை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டா போதும் சார், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்களாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும் சார் அப்படின்னாங்க. ஸோ இவங்களுடைய என்ன சொல்கிறது, இவங்களுடைய ஏக்கம் தான் வந்து